சனி மாலையில் உருவாகும் புயல் ஞாயிறன்று தீவிர புயலாக மாறி செவ்வாய் மாலை கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கிறது. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று ஏப்ரல் 27 தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது இது வட தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளிலிருந்து சுமார் 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இன்று மாலைக்குள் இது புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஏப்ரல் 30 மாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். மழையை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 30 மற்றும் மே 1 ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் 27-28 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் 29, 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.